வி டாகிஸ் மூவி ரிவ்யூல இப்ப நம்ம பார்க்க போற படத்தோட ரிவ்யூ எதுன்னு கேட்டீங்கன்னா சர்மம் தலமயம். டிங்கி டாங்கி டிங்கி டாங்கி டிங்கி டாங்கி டிங்கி டாங். ராஜீவ் மேனன் சார் ஆஃப்டர் கண்டுகொண்டு 18 வருஷம் தவத்துக்கு அப்புறமா ஒரு கதை எழுதி அப்படியே வரமா வாங்கிட்டு இருந்த கதை வந்து பாத்தீங்கன்னா எப்படி அமைஞ்சிருக்கும் கேட்டா சர்வம் தாளமயம் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா. சோ இந்த படத்தோட கதையோட ஒன்லைன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பீட்டர் ஜான்சன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா மிருதங்கம் செய்யற ஒரு ஃபேமிலி, அதாவது அதை உருவாக்குற ஃபேமிலியில ஒரு பையனா இருக்கிறாரு. சோ அவருக்கு அந்த மிருதங்கத்தை வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரனால வந்து அது எப்படி வந்து மாறுது, அவருக்கு என்னென்ன தடைகள் வருது, அவர் சுத்தி என்னென்ன நடக்குது, கடைசியில வந்து அதை வாசிச்சாரா இல்லையா அப்படிங்கிறத படத்தினுடைய நார்மல் எல்லாமே இது இப்படி கேப்பா அப்படின்னு வந்து ராஜீவ் மேனன் அங்க இருந்து இது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு யோசிக்கிறதா. சோ அப்படிப்பட்ட ஒரு தாட் ப்ராசஸ் மூலமா வந்து இந்த படத்துல வந்து பல சமுதாய பிரச்சனை சொல்லும் போது வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண சீன்ஸும் ரொம்ப அழகா இருந்துச்சு. அது ரொம்ப அவ்வளவு லெவல் போகாம கதையும் தாண்டி போகாம அந்த மீட்டர்லயே கொண்டு போனாலும் வந்து பாத்தீங்கன்னா கதைக்கு அது உதவுச்சு. பிளஸ் கதாபாத்திரமும் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப சூப்பரா பண்ணாலும் வந்து அந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப கச்சிதமா அமைஞ்சது. ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெடிமுடி வேணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய மகான் நடிகரை பத்தி சொல்லி ஆகும். படத்துக்கு ஒரு மிகப்பெரிய கதாபாத்திர பலம்னா அது இவருடைய கதாபாத்திரம் தான். அவ்வளவு கன கச்சிதமா ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு. உண்மையிலேயே ஒரு மிருதங்க வித்வானா வந்து பாத்தீங்கன்னா கலக்கு கலக்கும் கலக்கிருக்காரு. இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா பல மிருதங்க வாசிக்கிற அந்த கேங்லாம் வந்து பாத்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் உண்மை வாசிக்கிற மாதிரி இருக்கப்பா அப்படின்ட்டு. அடுத்தது ஜிவி பிரகாஷ், அவருடைய லைஃப் டைம் ஒரு பெஸ்ட் படம் தான் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா போன வருஷம் வந்து ராஜ்யார் படத்தை சொல்லலாம். அது எந்த அளவுக்கு வந்து ஒரு ஹார்ட் கோர் பர்ஃபார்மன்ஸா இருந்துச்சோ அதை தாண்டி இது ஒரு ரொம்ப கிளாஸான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அமைஞ்சிருக்கு இந்த படத்துல. சோ ஜிவி பிரகாஷ் அடுத்தடுத்து போற படங்களோட ஸ்கிரிப்ட் வந்து செலக்ட் பண்ற ரொம்ப சூப்பரா அமைஞ்சிருக்கு. சோ இனிமேலும் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணி போனா அவரும் ஒரு நடிகரா வந்து மென்மேலும் வளரலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து. அதே மாதிரி படத்துல பல உண்மை காட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லைவா காமிச்சதுமே வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு, நமக்கு புதுசா இருந்துச்சு. பல பேர் தெரியாத விஷயம் தெரிய வந்திருக்கும், அதாவது ரியாலிட்டி ஷோஸ்ல வந்து என்ன மாதிரியான ஒரு ஃப்ராடுத்தன வேலை நடக்குது அப்படிங்கிறதும், அது மட்டும் இல்லாம சான்ஸ் தேடி சென்னைக்கு வரவங்களுக்கு சினிமாவும் சரி வேற எந்த ஒரு கலையா இருந்தாலும் சரி இங்கேயுமே வந்து ஜாதி அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ரோல் பிளே பண்ணுது, அது மூலயமா எத்தனை பேர் வாய்ப்பு இழக்கிறாங்க அப்படிங்கிறதையும் ரொம்ப தைரியமா பதிவு பண்ணது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமா அமைஞ்சிருக்கு. ஏன்னா இப்ப வரைக்கும் அது நடக்குங்கிறத உண்மை. சிட்டில இப்படி நடக்குதுன்னா கிராமத்துல வந்து வெளிப்படையே வேற மாதிரி நடக்குது அப்படிங்கறதையும் ஒரு சின்ன ஒரு டீல சொல்லியிருப்பாரு நம்ம ராஜீவ் மேனன். சோ அதை தாண்டி மத்த கேரக்டர்ஸும் அவங்க கேரக்டர் ரொம்ப கணக்காச்சு பண்ணிருக்காங்க. முக்கியமா சொல்லப்போ வினித் அவர்களுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டர் அமைஞ்சிருக்கு, அது ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு. அதே மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து அபர்ணா அப்புறம் டிடி இப்படி எல்லாமே வந்து அவங்க கேரக்டர் கணக்காச்சு பண்ணிருக்கிறதுனால வந்து படம் சொல்ல வந்த கருத்து வந்து நம்ம கனெக்ட் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லணும். சோ ஓவரால படம் இருக்கு அப்படின்னு கேட்டா நீங்க கண்டிப்பா மியூசிக் லவரா இருந்தா உங்களுக்கு மிருதங்கம் ரொம்ப பிடிச்சா இந்த படம் ரொம்ப பிடிக்கும். இல்ல நான் நார்மலா போய் படம் பாக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை நீங்க தாராளம் ஒன் டைம் ஆகலாம், அந்த அளவுக்கு இருக்குது. சோ இந்த படத்தோட வீட்டாக ரேட்டிங் என்ன அப்படின்னு 3 out of 5 இந்த படம் நீங்க பாத்தீங்க உங்க ரேட்டிங் என்ன அப்படிங்கிறது கீழ கம்பாஸ் கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்து ரிவ்யூ பார்க்கணும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க. மறக்காம வீட்டாக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க.